ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் கேல்குலேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக. அயான் எலக்ட்ரான் மெத்தடில் எப்படி ஒரு ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறது, ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான், இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறதுன்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வென் எவர் வி அப்லோட் வீடியோஸ் யூ வில் கெட் இட். நவ் லெட்ஸ் சி திஸ் ரியாக்ஷன். Cr2O7 2-. இதுக்கு பேர் அயான் எலக்ட்ரான் மெத்தடு. ஸோ அயானிக் ஸ்டேட்டை தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். அதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம இந்த அயான்ஸை தனியாக பிரித்து எழுதணும். இப்போ டைரெக்டாக அயான்ஸ் இருக்குது, இதுலேருந்து எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது. Cr2O7 2- ப்ளஸ் Fe2+, ரைட் ஹேண்ட் சைடில் Cr3+ இருக்குது, ப்ளஸ் Fe3+ இருக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணணும். எங்கே எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, எங்கே எலக்ட்ரான் கெயின் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் எலக்ட்ரான் லாஸையும் கெயினையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. நவ் லெட்ஸ் சி, லெட் அஸ் ஃபைண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் திஸ் சிஆர். இது எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க, ரெண்டு சிஆர் இருக்குது, ஸோ 2x அப்படின்னு எடுத்துக்கிப்பீங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னா 7 times இருக்குது, இன்ட்டு ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் -2, தட் இஸ் ஈக்குவல் டு, மேலே என்ன சார்ஜ் இருக்குது, -2, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்ததா இதிலிருந்து நம்ம எக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 2x தட் இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் 14. அப்போது 2x தட் இஸ் ஈக்குவல் டு 12 வரும். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா +6. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சிஆர் அப்படின்றது +6 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +6. எஃப்இக்கு இங்கே +2+ இருக்குது, ஈஸி தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிஆருக்கு 3+ இருக்குது, எஃப்இக்கு 3+ இருக்குது. ஸோ அதில் டைரெக்டாக நமக்கு ஆன்சர் தெரியுது, ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பேலன்சிங்க்கு முன்னாடி எலக்ட்ரான் லாஸ் எங்கே இருக்குது, கெயின் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த Cr6+ இருக்குல்ல, ஒரு சிஆருக்கு 6+, அது என்னவாக மாறுது, Cr3+ மாறுது. அப்போ 6+லேருந்து 3+ மாறுதுன்னா எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கு நமக்கு, 3 electrons கெயின் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். 3 electrons உள்ளே வந்ததுனால தான் 6+3+ மாறியிருக்கு. ஸோ இது எப்போவுமே நீ ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ஈஸி தான் இது. என்ன அப்படின்னா மெட்டல்ஸ்க்கு எந்த மெட்டலாக வேணாலும் இருக்கும், நான் சிஆர் இருக்குனாலும் சிஆர் எடுத்துக்கிறேன். இப்போ சிஆர் நியூட்ரலாக இருக்குது, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டீங்க அப்படின்னா Cr+, 3 electrons எடுத்துட்டிங்கன்னா 3+. அடுத்த ஸ்டெப்பில் இன்னும் 3 electrons எடுத்தீங்க அப்படின்னா Cr6+. இப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகிட்டே இருக்குது, இதுக்கு பேர் ஆக்சிடேஷன். இது அப்படியே ரிவர்ஸில் போனீங்க அப்படின்னா 6+லேருந்து 3+ போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, இப்படி வந்தால் ஆக்சிடேஷன், இப்படி வந்தால் ரிடக்ஷன். இப்படி போகும்போது எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிட்டுருக்குன்னு சொன்னேன், இங்கே 3 electrons லாஸ் ஆகிருக்கு, இங்கே 3 electrons லாஸ் ஆகிருக்கு. இப்போ அந்த ரிவர்ஸில் போகும்போது 3 electrons கெயின் ஆகும். ஸோ 6+லேருந்து 3+ மாறணும் அப்படின்னா 3 electrons கெயின் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. Cr6+ என்னவாக மாறியிருக்கு அப்படின்னா Cr3+ மாறியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 electrons கெயின் ஆகிருக்கு, கெயின் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் ரிடக்ஷன். ஸோ இது ரிடக்ஷன் ரியாக்ஷன், கெயின் ஆஃப் 3 electrons. ஸோ அதை ஃபஸ்ட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு சிஆருக்கு, ஆனால் நமக்கு கொஷன் ஈக்குவேஷனில் பாருங்கள் 2 CR இருக்குது. அப்போ இன்னொரு டைம் எழுதணும், Cr6+ Cr3+ மாறிடுச்சு, கெயின் ஆஃப் 3 electrons. அப்போ ஓவரால் ரியாக்ஷன் ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, 2 times CR இருக்காங்க, 6+ 2 times CR6, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அவ்வளோதான். இங்கே அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, 2 CR 3+. இப்போ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான் அப்படின்னா, எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, கெயின் ஆஃப் 6 electrons. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான் கெயினை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணியிருக்கோம், இது ரிடக்ஷன். அடுத்ததா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஃபைன் பண்ணுங்கள், ரிடக்ஷன் முடிச்சிட்டோம், இது வந்து ரிடக்ஷன், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ஆக்சிடேஷனை பார்ப்போம். ஆக்சிடேஷன் இது வெரி ஈஸி, Fe2+ இருக்குது, இந்த சைடு Fe3+ மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2+ 3+ ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ் ஆஃப் 1 electron. ஸோ எலக்ட்ரான் லாஸும் கெயினும் ஃபைன் பண்ணியாச்சு. இந்த ரியாக்ஷன் அவ்வளோதான் இருக்குது, ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்.
எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணணும். எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன கவனிக்கணும், இங்கே வந்து 6 எலக்ட்ரான்ஸ் கெயின், இங்கே வந்து 1 எலக்ட்ரான் லாஸ். இது ரெண்டையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதை இந்த 1 மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த நம்பர் எடுத்து இங்கே எழுதுங்க, அதேமாதிரி இந்த நம்பர் இங்கே எழுதுங்க, இந்த ரியாக்ஷனை 6 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகிடும், இதை ஃபுல்லாக 1 மல்டிபிள் பண்ணுறீங்க, 1 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸாக மாறிடுமா? இங்கேயும் 1 × 6 6 எலக்ட்ரான்ஸாக மாறிடும். ஸோ இதுக்கு பேர் கெயின், இதுக்கு பேர் லாஸ். ரெண்டுமே என்ன ஆகிடுச்சு, இப்போ ஈக்குவலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இப்போ நம்ம ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணலாம், இந்த நம்பர் இங்கே எழுதுனீங்க, இந்த நம்பர் இங்கே எழுதுனீங்க, இப்போது ரியாக்ஷனை மல்டிபிள் பண்ணணும், அதே நம்பரால் அந்த என்டையர் ரியாக்ஷனை மல்டிபிள் பண்ணணும், அவ்வளோதான். அது செய்வோமா? நவ் லெட்ஸ் சி திஸ். இந்த 1 இதை மல்டிபிள் பண்ணணும், 1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஸோ 1 மல்டிபிள் பண்ணுங்கள், அதை 2Cr6+ கேவ்ஸ் 2Cr3+. 1 மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அப்போது என்னென்ன எழுதணும் அப்படின்னா கெயின் ஆஃப் 6 எலக்ட்ரான் அப்படின்னு எழுதணும், கரெக்டா? அடுத்தது இந்த ரியாக்ஷனை 6 மல்டிபிள் பண்ணணும். அப்போ 6 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 6 Fe2+ becomes 6 Fe3+. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் 6 எலக்ட்ரான்ஸ், 1 Fe-ஆல் 1 எலக்ட்ரான் தான் கொடுக்க முடியும், 1 Fe2+ஆல் நான் 6 எடுத்துக்கிட்டேன், அப்போது 6 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுது. இப்போ லாஸ் கெயின் எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டோம், இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது எப்படி ஆட் பண்ணுறது? ஸோ ரிடக்ஷனையும் ப்ளஸ் ஆக்சிடேஷனையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும், நவ் லெட் சி திஸ் ரியாக்ஷன். இப்போ கெயின் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை லெஃப்ட் சைடு எழுதணும், 2 Cr6+ ப்ளஸ் கெயின் ஆஃப் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ், 6 எலக்ட்ரான்ஸ் அந்த சைடு, 2 Cr3+ இது வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன். அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், 6 Fe2+ என்ன பண்ணுது அப்படின்னா 6 Fe3+ மாறுது, 6 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுது. ஸோ எலக்ட்ரான் கெயினை லெஃப்டில் எழுதியிருக்கேன், எலக்ட்ரான் லாஸை ரைட்டில் எழுதியிருக்கேன், இது ரெண்டையும் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணும்போது லெஃப்ட்டில் இருக்கிற ரைட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணி எடுக்கும், இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இந்த 6 எலக்ட்ரான்ஸ். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 Cr6+ ப்ளஸ் 6 Fe2+ தட் சைடு, 6 Fe3+ ப்ளஸ் 2 Cr3+. இப்போ எலக்ட்ரான் லாஸ் கெயினை பேலன்ஸ் பண்ணிட்டோம், ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் இந்த இதை இந்த நம்பர்ஸை எழுதிட்டு அதை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நான் ரியாக்ஷனில் டைரெக்டாக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபைனலாக Cr6+ இருக்கு இல்லையா, 2 Cr6+ நான் இப்போ அயான்ஸை மட்டும் எடுத்து பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையே கொண்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் எழுதி பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதுறது, இங்கே பார்த்தீங்கன்னா Cr2O7 2- இருக்குது, இங்கே 2 Cr இருக்கா, 2 Cr இருக்கு சரியாக போயிடுச்சு, ப்ளஸ் 6 Fe2+ இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில், அங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியது தான், 6 Fe3+ ப்ளஸ் 2 Cr3+. இப்போ என்ன பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் பாருங்கள், பேலன்ஸ் ஆகாமல் இருக்குது. இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 7 இருக்கா, இங்கே 7 ஆக்சிஜன் இருந்ததுன்னா ரைட் சைடில் வாட்டர் மாலிக்குள் ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ அப்படின்னா 7H2O. சப்போஸ் இங்கே 8O8 இருக்குதுன்னா இங்கே 8 H2O. உடனே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது, இந்த சைடு இல்லை. அப்போ என்ன செய்யணும், இந்த ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது, 7 × 2 = 14 14 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இந்த சைடு அதில் 14H+ சேர்த்துக்கோங்க, 14H+ அவ்வளோதான். இப்போ ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு, இதுதான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். ரிடக்ஷன் மெத்தடில் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் ஒரு ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எலக்ட்ரான் லாஸ் கெயினை கண்டுபிடிக்கணும், அடுத்த ஸ்டெப்பில் ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஆட் பண்ணணும், ஃபைனலாக ரைட் சைடு வாட்டர் போட்டுக்கணும், லெஃப்ட் சைடு H+ அயான்ஸ் போட்டுக்கணும். இது அசிடிக் மீடியம் அப்படின்னா. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.